இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மிரிண்டா. மிரிண்டா குடியுங்க, தாகத்தை தணியுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதல் முறையாக வந்து மொபைலில் ஷூட் பண்ண ஒரு டைலாக், ஃபஸ்ட்டாக வந்து ஷூட் பண்ண ஒரு வில்லனோட டைலாக்கை தான் இன்றைக்கி நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் முன்னாடி நாட்களை எல்லாம் மொபைலில் ஷூட் பண்ண மாட்டேன். அப்படியே மொபைலை பார்த்து பேசுவேன், அதோட வந்து அது முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு தோணுச்சு, நம்ம அந்த வில்லனுக்கு பேச டப்பிங்க நம்ம சும்மா வந்து எடுத்து சும்மா யூடியூப்ல போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மொபைல்ல ஃபேஸ்புக்ல அப்படி போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு பார்த்தேன். ஆனால் நல்லா தான் இருந்தது. வில்லனுக்கு மட்டும்தான் எனக்கு வாய்ஸ் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, தமிழ் வில்லன் டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணும்போது இந்த ஆதி படத்துல டயலாக் வந்து கீழே வந்தது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த டயலாக்கை கேட்கும் போது அது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்து, ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்து, அதனால அந்த டயலாக்கை சூஸ் பண்ணி நான் வந்து டப்பிங் பேசினேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா, அந்த டயலாக்கை வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்றேன், நீங்க அதை வந்து பாருங்க. என்ன தூக்கணுமா? பழக்கமான வேலையாச்சு. முதல்ல ஆம்பளையா இருக்கணும், ஆளை தூக்கணும்னு முடிவு பண்ணினா அப்பவே போடணும். இது மாதிரி ஆர்டிஎக்ஸ் கிட்டயே ஆட்டமா போட்டோ இங்க போடணும். நீ அனுப்புற ஆளு என்ன பார்த்து பயந்து வீசுற கத்தி கழுத்துல இறங்குறதுக்கு பதிலா இந்த கையில இறங்கி நான் பாதியிலேயே பொழைச்சிட்டேன். வை, நீ முழுசா செத்துருவ. ஸோ பார்த்துருப்பீங்க, இது வந்து இந்த டைலாக் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்தது எனக்கு, அதான் சூஸ் பண்ணி தான் நான் டைலாக் எடுத்து வந்து பேசினது. இதில் பேசும்போது வந்து அவர் சிரிக்கிறது, அப்புறம் வந்து அவர் திடீர்னு வந்து அப்படின்னா திடீர்னு சிரிப்பார், திடீர்னு ஸ்டாப் பண்ணி வந்து வெள்ளத்தை நம்ம பேசுவார், அது எல்லாமே வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட வாய்ஸும் என்னோட வாய்ஸும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து செட்டான மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஹார்டு வாய்ஸில் தான் பேசியிருப்பாரு, நானும் வந்து ஒரு ஹார்டு வாய்ஸில் தான் நானும் வந்து பேசியிருந்தேன். யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது நிறைய டைலாக் வந்து ரகுவரன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த பெரிய பெரிய வில்லன்கள் அவங்க, அதாவது பழைய காலத்து பொன்னம்பலம், ஆனந்த பாபு, அப்புறம் வந்து நிறைய பேரோட ஹிந்தி வில்லன், நிறைய பேருக்கு டைலாக் எல்லாம் வந்தது. ஆனால் இருந்தாலும் இதான் எனக்கு சூஸ் பண்ணி எடுக்க முடிஞ்சது. இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து இந்த ஆதி படத்துல பேசுற மாதிரிப்பட்ட வில்லன் டைலாக்கை வந்து வேற யாருக்காவது வருமா, வேற யாருக்கு டைலாக்காவது இருக்கான்னு சர்ச் பண்ணால் அந்த அளவுக்கு செட் ஆகிய மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இவருடைய டைலாக் மட்டும்தான் வில்லன்ல எனக்கு வந்து செட் ஆனது, இவரோட டைலாக் மட்டும்தான். இவர் வந்து வேற ஒரு ஆள்கிட்ட பேசியிருப்பாரு, வேற ஒரு இன்னொரு வில்லன்கிட்ட தான் இந்த டைலாக்கை பேசியிருப்பாரு. இதே இது விஜய்கிட்ட பேசக்கூடிய டைலாக் நான் சர்ச் பண்ணேன் யூடியூப்ல. ஸோ விஜயும் இவரும் பேசுகிற டைலாக்கை வந்து நான் சர்ச் பண்ணும்போது அது வந்து கிடைக்கல. இவர் சிங்கிள் டைலாக் சிங்கிளாக வந்து பேசுகிற டைலாக் இது மட்டும்தான் எனக்கு வந்து யூடியூப்ல கிடைச்சது, நான் வந்து பேசினேன். ஆனால் இது வந்து சிம்பிள் கிடையாது. ஸோ இதை வந்து அப்படின்னா நம்ம வந்து டப்பிங் பேசுறதுனா, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஷார்ட் பிலிம்ல பேசுறோம் இல்ல வேற இதுல பேசுறோம்னா, ஒரு பெரிய ஸ்கிரீன்ல டைலாக் ஓடும், நம்ம அதை பார்த்து அப்படி பேசுவோம். ஆனா இது வந்து அப்படி இல்ல, மொபைல்ல தான் நம்ம பார்த்து பேசணும். அப்படின்னா கேமராவும் மொபைல் தான், வீடியோ எடுக்கிறதும் மொபைல் தான், அதை டைலாக் பேசுறதும் மொபைல் தான். நம்ம ஒரே பார்வையை ஒரே ஆங்கிள பார்த்து பேசணும், ஏன்னா இதையும் பார்க்கணும் டைலாக்கையும் பார்க்கணும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். கேமரா இப்படி இருக்குது, டைலாக் இங்கே ஓடிட்டு இருக்கும்போது நம்ம இப்படி பார்த்து பேசணும்னா நமக்கு அதோட ஒரு இது வந்து கரெக்டாக வராது. அதனால என்ன பண்ண அப்படின்னா, கேமரா அதுக்கு மேலே அந்த வீடியோவுடைய கேமரா, புரியுதா உங்களுக்கு? இது வந்து கேமரானா அதுக்கு மேலே வீடியோ கூட. அப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்து பேசும்போது கேமராவை பார்த்து பேசுற மாதிரி தான் எனக்கு வந்து அது பார்க்கும்போது தெரியும். ஸோ அப்படி தான் நான் அந்த டைலாக் வந்து பேசியிருப்பேன். அப்படின்னா நான் ஏதோ சைடில் பார்த்து பேசுகிற மாதிரி அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ
அந்த ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கேன் யூடியூப்ல பாருங்க, போய் பாருங்க. அப்படின்னா அதை வந்து நான் அது ஒரு ரிஸ்கான ஒரு மேட்டர், ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் வந்து முதல் பேசும் முதல் நம்ம அது ட்ரை பண்ணும்போது கஷ்டமா தானே இருக்கும். நான் முதல் பேசும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்படின்னா அவர் வந்து பேசுவாரு, நான் மாத்தி பேசுவேன், டைலாக்கை மாத்தி பேசுவேன். சிலப்போ அவரு ஸ்பீடா பேசுவார், நான் ஸ்லோவா பேசுவேன். நான் ஸ்லோவா பேசுவேன், அவரு ஸ்பீடா பேசுவாரு. அப்படி எல்லாம் பேசி எடுத்து கிட்டத்தட்ட அந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிக்கும் போது எப்படி ஒரு ஹாஃப் அன் அவர் முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும். சோ நானும் நின்று பேசுவேன், வீடியோ எடுக்கிறவங்களும் நிற்பாங்க. அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதை எடிட் பண்ணி வெளியில போட்டதுக்கு அப்புறமா நல்லா இருந்தது. நிறைய பேருக்கு அது வந்து அந்த அந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் அது பிடிச்சிருந்தது. அதனால தான் கூட நான் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து ஆதி படத்துல இருந்து அந்த வில்லனோட டைலாக்கை வந்து கூட நான் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.